ரெண்டு டாபிக் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் ஆஃப் ரிவர்சிபிலிட்டி, அடுத்து வந்து ரிலேட்டிவ் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். அந்த ரெண்டு டாபிக்கும் இந்த வீடியோல பார்க்க போறோம். பார்க்கலாமா? ஓகே, இப்போ பிரின்சிபல் ஆஃப் ரிவர்சிபிலிட்டி அப்படின்னா என்னன்னு பார்ப்போமே. இத ரிஃப்ளெக்ஷன்லயும் பார்க்க போறோம், ரிஃப்ராக்ஷன்லயும் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ரிஃப்ளெக்ஷன், இந்த இடத்துல ஒரு மிரர் இருக்கு. இந்த மேல ஒயிட் மிரருடைய கிராஸ் செக்ஷன் வியூ. இது மேல இருக்கக்கூடிய அந்த ஒயிட் லைன் வந்து ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ், அதாவது பாலிஷ்டு சர்ஃபேஸ். கீழே இருக்கிறது சில்வர் கோட்டிங். ஓகேவா? இங்க ஒரு சோர்ஸ் வச்சிருக்கிறோம், அந்த சோர்ஸ்லேருந்து வரக்கூடிய அந்த லைட்டு மிரர்ல பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி இங்க போகுது. பவுன்சிங் பேக் ஆஃப் லைட் இஸ் கால்டு ரிஃப்ளெக்ஷன், இல்லையா? அந்த இன்சிடென்ட் ரேக்கும் நார்மலுக்கும் இடையில இருக்கக்கூடிய ஆங்கிள் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட். இந்த ரிஃப்ளெக்டட் ரேக்கும் நார்மலுக்கும் இடையில இருக்கக்கூடிய ஆங்கிள் வந்து ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். ஓகேவா? நம்ம புக்கில் என்ன டயக்ராம் கொடுத்துருக்காங்க இங்க பாருங்க, இது ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட் ஐ, இது ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் ஆர். ஓகேவா? இந்த ரே இப்படி வந்து பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி இப்படி போகுது. ஓகே, இப்போ நம்ம இந்த ரிஃப்ளெக்ட் ஆகி வரக்கூடிய ரேயினுடைய பாத்துல இன்னும் ஒரு சின்னதா ஒரு மிரர் வச்சிருக்கிறோம். அது எப்படி வச்சிருக்கோம்னா, அந்த வரக்கூடிய ரேய்க்கு பர்பெண்டிகுலரா வச்சிருக்கோம். என்ன நடக்கும் பாருங்க, இந்த லைட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி இங்க வந்து திரும்ப என்ன செய்யுது, சேம் பாத்திலே போகுது. ஏன் அப்படின்னு சொன்னா, இந்த வரக்கூடிய பாத்துக்கு இந்த மிரர் பர்பெண்டிகுலரா வச்சிருக்கோம். அப்போ அலாங் த நார்மல் வரதுனால ரிஃப்ளெக்ட் ஆகி ரீட்ரேஸ் த ஒரிஜினல் பாத். இந்த பிரின்சிபல் ஆஃப் ரிவர்சிபிலிட்டி என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, வரக்கூடிய லைட்டினுடைய டைரக்ஷனை நம்ம ரிவர்ஸ் பண்ணா அந்த ரே வந்து ஃபாலோ த சேம் பாத், அவ்வளவுதான். ஓகேவா? நம்ம புக்ல கொடுத்துருக்கூடிய டயக்ராம் பாருங்க, இப்படி வரக்கூடிய ரே நம்ம இந்த மிரர்ல பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி அதே பாத்த ஃபாலோ பண்ணுது. ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாமா? ஸ்டேட் பிரின்சிபல் ஆஃப் ரிவர்சபிலிட்டி ஸ்டேட்மெண்ட் பாருங்களேன். த பிரின்சிபல் ஆஃப் ரிவர்சபிலிட்டி ஸ்டேட் தட் லைட் வில் ஃபாலோ எக்ஸாக்ட்லி த சேம் பாத் இஃப் இட்ஸ் டைரக்ஷன் ஆஃப் டிராவல் இஸ் ரிவர்ஸ்ட். அதாவது டைரக்ஷன் ஆஃப் டிராவல்ஸ் ரிவர்ஸ் பண்ணும்போது சேம் பாத்தையே ஃபாலோ பண்ணுது, ரீட்ரேஸ் த ஒரிஜினல் பாத். இதுதான் பிரின்சிபல் ஆஃப் ரிவர்சபிலிட்டி அப்படின்னு சொல்றோம். புரியுதா நல்லா? ஓகே, திஸ் இஸ் ட்ரூ ஃபார் போத் ரிஃப்ளெக்ஷன் அண்ட் ரிஃப்ராக்ஷன். இப்போ நம்ம ரிஃப்ளெக்ஷன் பார்த்தோம், அடுத்தது ரிஃப்ராக்ஷன் பார்க்க போறோம். இந்த இடத்துல ஒரு கிளாஸ் ஸ்லாப் எடுத்துக்கோங்க. இப்போ இதுதான் நமக்கு பிளேன் ஆஃப் செப்பரேஷன். இந்த சோர்ஸ்லேருந்து வரந்து அந்த லைட்டு இதில் படுது, பட்டு இந்த ஏர்ல வரக்கூடிய அந்த லைட்டு கிளாஸ்குள்ளே ரிஃப்ராக்ட் ஆகுது. ஓகேவா? இது வந்து நார்மல். இந்த இன்சிடென்ட் ரேக்கும் நார்மலுக்கும் இடையில இருக்கக்கூடிய ஆங்கிள் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட். இந்த ரிஃப்ராக்டட் ரேக்கும் நார்மலுக்கும் இடையில இருக்கக்கூடிய ஆங்கிள் வந்து ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன். ஓகேவா? அப்போ இந்த பாசிங் ரே ஃப்ரம் ஒன் ஆப்டிக்கல் மீடியம் டு அனதர் ஆப்டிக்கல் மீடியம் இஸ் கால்டு ரிஃப்ராக்ஷன். இது தெரிஞ்ச விஷயம்தான், சரியா? ஓகே, இது கண்டினியூஸா நமக்கு இந்த பாத்துல இங்க போகும். ஆனா நான் இந்த ரிஃப்ராக்ஷன் இந்த இடத்துல மட்டும் காட்டியிருக்கிறேன், அந்த கான்செப்டை புரிஞ்சுக்கிங்க. சரி, இப்போ நம்ம புக்ல கொடுத்துருக்க டயக்ராம் பாருங்க, இது இன்சிடென்ட் ரே, இது நார்மல், அதுக்கு இடையில இருக்கக்கூடிய ஆங்கிள் வந்து ஐ ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட். இது ரிஃப்ராக்டட் ரே, இது நார்மல், இது ரெண்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய ஆங்கிள் வந்து ஆர் ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன். ஓகேவா? இப்போ நீங்க இமேஜின் பண்ணுங்க, இந்த இடத்துல இந்த ரிஃப்ராக்ட் ஆகி வரக்கூடிய அந்த ரேக்கு பர்பெண்டிகுலரா அந்த கிளாஸ் ஸ்லாபுக்குள்ள ஒரு மிரர் வச்சிருக்கதா இமேஜின் பண்ணிக்கிங்க. என்ன பண்ணும், இமேஜின் பண்ணும். இப்ப என்ன நடக்கும்னு பாருங்க, இந்த சோர்ஸ்லேருந்து வரக்கூடிய லைட்டு அதில் பட்டு ரீட்ரேஸ் ஆகுது, ஃபாலோ த சேம் பாத். அப்போ இந்த ரிஃப்ராக்டாக வரக்கூடிய ரே அதனுடைய அலாங் த நார்மல் எதில் போய் படுது, அந்த உள்ள இருக்கக்கூடிய சின்ன மிரரில் போறதுனால வரக்கூடிய ரேயினுடைய டைரக்ஷனை ரிவர்ஸ் பண்ணும் பொழுது இட் ரீட்ரேஸ் த ஒரிஜினல் பாத். அதுதான் பிரின்சிபல் ஆஃப் ரிவர்சபிலிட்டி. ஓகேவா? இங்க புக்கில் கொடுத்துருக்கூடிய டயக்ராம் பாருங்களேன், இப்போ இந்த ரிஃப்ளெக்ட் ஆகி வரக்கூடிய ரேய அந்த கிளாஸுக்குள்ள நீ கன்சிடர் பண்ணும்போது அதை இன்சிடென்ட் ரே அப்படின்னு கன்சிடர் பண்ணா அந்த இன்சிடென்ட் ரேக்கும் நார்மலுக்கு இடையில இருக்கக்கூடிய ஆங்கிள் இந்த ஆங்கிள் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட். இது ரிஃப்ராக்டட் ரே அப்படின்னு சொன்னா அதுக்கும் நார்மலுக்கும் இடையில இருக்கக்கூடிய ஆங்கிள் ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன், அதை ஆர் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? அதே ஸ்டேட்மெண்ட் தான் நம்ம முதல்ல சொன்ன, அதே ஸ்டேட்மெண்ட் தான். இந்த பிரின்சிபல் ஆஃப் ரிவர்சபிலிட்டி ஸ்டேட் தட் லைட் வில் ஃபாலோ எக்ஸாக்ட்லி த சேம் பாத் If its direction of travel is reversed. அதே definition தான், உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இட் இஸ் ட்ரூ ஃபார் ரிஃப்ளெக்ஷன் அண்ட் ரிஃப்ராக்ஷன். இப்போ இங்கே பார்த்தது வந்து ரிஃப்ராக்ஷன்.
இந்த டாபிக் பிரின்சிபல் ஆஃப் ரிவர்சிபிலிட்டி புரியுதா? ஓகே, நம்ம அடுத்த டாபிக் என்ன? ரிலேட்டிவ் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது ரிலேட்டிவ் டேர்ம் தான். அதுல ரிலேட்டிவ் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது என்னன்னு பார்க்கலாமா? சரி, நம்ம எதுக்கு போகணும்? ஸ்னெல்ஸ் லாவுக்கு போகணும். கொடுத்துருக்கோம் இல்லையா, இதுக்கு முன்னாடி நம்ம படிச்சிருக்கிறோம் ஸ்னெல்ஸ் லா. இது ஃபர்ஸ்ட் மீடியம், இது செகண்ட் மீடியம், இது ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட், இது ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன். இந்த ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இந்த ஃபர்ஸ்ட் மீடியம், இது ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இந்த செகண்ட் மீடியம். இந்த டயக்ராம் இங்கே கொடுக்கல, நான் முன்னாடி கொடுத்துருந்த அந்த டயக்ராம் இங்கே யூஸ் பண்ணுறேன். ஓகேவா? சரி, ஸ்னெல்ஸில் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், சைனை பை சைனார் இஸ் ஈக்குவல் டு என் டூ பை என் ஒன். அதாவது சைனை பை சைனார் இஸ் ஈக்குவல் டு என் டூ பை என் ஒன். ஓகேவா? இந்த இந்த எபோ ஈக்குவேஷன், த டேர்ம் என் டூ பை என் ஒன் இஸ் கால்டு ரிலேட்டிவ் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் of second medium with respect to the first medium, which is denoted as N21. அதை நம்ம N21 அப்படின்னு நம்ம டினோட் பண்ணுறோம். அதாவது N21 அப்படிங்கிறது ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் த செகண்ட் மீடியம் வித் ரெஸ்பெக்ட் டு த ஃபர்ஸ்ட் மீடியம், தட்ஸ் ஈக்குவல் டு N2 பை N1. சரியா? அதாவது ஸ்னெல்ஸ் லாவினுடைய ரேஷியோ ஃபார்ம். ஓகேவா? இதில் ப்ராடக்ட் ஃபார்ம்னு ஒன்று இருக்கு, நம்ம இங்கே ரேஷியோ ஃபார்மை யூஸ் பண்ணுறோம். ஓகே, இப்போ இதில் இந்த டேர்மை கொஞ்சம் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும். திடீர்னு நம்ம வந்து இந்த ரிலேட்டிவ் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸை இந்த டேர்மில் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸினுடைய ரேஷியோவில் கொடுத்துருக்கோம். இதை தெரிஞ்ச விஷயத்துலேருந்து நம்ம தெரியாத விஷயத்துக்கு நம்ம புரிஞ்சுக்கலாம். அதாவது தெரிஞ்ச விஷயம் என்ன, நம்ம டென்த்லேயும் படிச்சிருக்கிறோம், நம்ம இங்கேயும் படிச்சிருக்கோம். இந்த சாப்டரில் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது நம்ம ஸ்பீடினுடைய ரேஷியோவில் சொல்கிறோம். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள், நான் இந்த இடத்துல ஒரு கிளாஸ் டம்ளரில் வாட்டர் எடுத்துக்கிறேன். இந்த கிளாஸ் டம்ளருக்குள்ளே ஏர் இருக்குது, இங்கே வாட்டர் இருக்குது. அப்போ எனக்கு என்ன வேணும் ரேஷியோ அப்படின்னு சொன்னாக்க, நமக்கு ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் த வாட்டர் வேணும். அப்போது என்ன டெஃபினேஷன்? ஆஸ் ஃபார் த டெஃபினேஷன் என்ன, இந்த ஸ்பீட் ஆஃப் லைட் இன் வேக்யூம் ஆர் ஸ்பீட் ஆஃப் லைட் இன் ஃப்ரீ ஸ்பேஸ், அதை நம்ம சி அப்படின்னு சொல்கிறோம். அப்போது ஸ்பீட் ஆஃப் லைட் இன் ஃப்ரீ ஸ்பேஸ் டிவைடட் பை ஸ்பீட் ஆஃப் லைட் இன் வாட்டர், இது ரெண்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய ரேஷியோவை நம்ம என்ன சொல்றோம், ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் த வாட்டர் அப்படின்னு சொல்றோம். இது நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான் இல்லையா? சார், நான் இன்னொரு நம்ம மிரரை நான் இந்த இடத்துல கிளாஸ் எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இந்த கிளாஸ் லேப், இது வந்து ஒரு கிளாஸ் லேப். ஓகேவா? இப்போ எனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொன்னால், ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் த கிளாஸ் வேணும். அப்போ என்ன, த ஸ்பீட் ஆஃப் லைட் இன் ஃப்ரீ ஸ்பேஸ் டிவைடட் பை ஸ்பீட் ஆஃப் லைட் இன் கிளாஸ், அப்போ C டிவைடட் பை விஜி. இப்போ நான் எதை ரெண்டையும் கம்பேர் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால், வாட்டரையும் கிளாஸையும் கம்பேர் பண்ண போகிறேன். நான் இதுக்காக இன்னொரு டயக்ராம் எடுத்துக்கல, இந்த சர்ஃபேஸ்க்கு மேலே வாட்டர் இருக்குது, அதுக்கு கீழே கிளாஸ் இருக்கதா இமேஜின் பண்ணுங்க. இது கிளாஸு தான், இந்த சர்ஃபேஸ் கீழே ஃபுல்லாக கிளாஸ் இருக்கதா இமேஜின் பண்ணிக்கிங்க. நான் இதை ரெண்டையும் கம்பேர் பண்ண போகிறேன், வாட்டரையும் கிளாஸையும் கம்பேர் பண்ண போகிறேன். கம்பேர் பண்ணலாமா? அதுக்காக என்ன செய்கிறேன்னு சொன்னால், இந்த ஈக்குவேஷன் ஒன்னு வச்சுக்கோங்க, இதை ஈக்குவேஷன் டூ அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ ஈக்குவேஷன் டூ டிவைடட் பை ஈக்குவேஷன் ஒன் டிவைட் பண்ணுங்க பார்க்கலாம். ஏன்னா எனக்கு இந்த ரிலேட்டிவ் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் பிட்வீன் வாட்டர் அண்ட் கிளாஸ் வேணும், அதை நம்ம புரிஞ்சுப்போம். சார், அப்போ பாருங்க, என்ஜி டிவைடட் பை என்டபிள்யூ இஸ் ஈக்குவல் டு, இந்த டேர்ம் ஃபுல்லாக நியூமரேட்டரில் வருது, இந்த டேர்ம் ஃபுல்லாக டினாமினேட்டரில் வருது. ஓகேவா? இந்த சிக்கு சியை கேன்சல் பண்ணிடுவோம். நல்லா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், நம்ம ஒரு சப்ஸ்டன்ஸுடைய ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது அந்த ரெஃபரன்ஸ் மீடியமாக ஃப்ரீ ஸ்பேஸை எடுத்துப்போம், அதில் லைட்டினுடைய ஸ்பீடு சியை எடுத்துப்போம். அப்போ நமக்கு வாட்டர் அப்படின்னு சொன்னால் சி பை ஸ்பீட் ஆஃப் வாட்டர் டிவைடட் பை ஸ்பீட் ஆஃப் வாட்டர். நமக்கு கிளாஸ் அப்படின்னு சொன்னாக்க ஸ்பீட் ஆஃப் லைட் இன் ஃப்ரீ ஸ்பேஸ் டிவைடட் பை ஸ்பீட் ஆஃப் லைட் இன் கிளாஸ். அப்போ ரெஃபரன்ஸ் மீடியம் வந்து நியூமரேட்டரில் சி எடுத்துக்கணும், அதை நல்லா தெரிஞ்சுக்கிங்க. சரி, இப்போ இந்த சிக்கு சி கேன்சல் பண்ணிட்டு இதை ரெசிப்ரோக்கலால் கொண்டு வந்தால் இந்த விடபிள்யூ ஸ்பீட் ஆஃப் லைட் இன் வாட்டர் வந்து நியூமரேட்டரில் வரும், டினாமினேட்டரில் என்ன வருதுன்னா ஸ்பீட் ஆஃப் லைட் இன் கிளாஸ். ஓகே, இந்த ஈக்குவேஷன் நமக்கு இதை வச்சு நம்ம இதை சொல்லுங்க பார்க்கலாம். அதாவது என்ன, நமக்கு தெரிஞ்ச டேர்ம் என்னன்னு பாருங்களேன், ஸ்பீட் ஆஃப் லைட் இன் வாட்டர். இங்கே பாருங்க, ஸ்பீட் ஆஃப் லைட் இன் வாட்டர் டிவைடட் பை ஸ்பீட் ஆஃப் லைட் இன் கிளாஸ் அப்படின்னு சொன்னால், அதை ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸில் நம்ம எழுதுனா என்ன வரும், ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் NGW அப்படின்னு சொல்கிறோம். அதாவது N ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் த கிளாஸ் வித் ரெஸ்பெக்ட் டு வாட்டர் அப்படின்னு சொல்கிறோம்.
அப்போ அது ஈக்குவல் டு NG divided by NW. Speed in the refractive index of the glass divided by refractive index of the water is equal to speed of light in water divided by speed of light in glass. இதை கொஞ்சம் தெளிவாக புரிஞ்சுக்கிங்க. சரி, நான் இதில் இன்னொரு ஜென்ரல் ஃபார்முலா, இந்த ஜென்ரல் ஃபார்முலா கொடுத்தா இன்னும் கொஞ்சம் இது வந்து ஸ்பெசிஃபிக்காக வாட்டருக்கும் கிளாஸுக்கும் கொடுத்துருக்கேன். நான் ஜென்ரல் ஃபார்முலா சொன்னால் உங்களுக்கு என்ன நல்லா புரியும். ஃபஸ்ட்டு மீடியம் நான் வாட்டர்னு எடுத்துக்கிறேன், செகண்ட் மீடியம் கிளாஸ்ன்னு எடுத்துக்கிறேன். இப்போ இது ரெண்டுக்கும் இடையில ரிலேட்டிவ் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஈக்குவேஷன் என்ன, N21 அப்படிங்கிறது ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் த செகண்ட் மீடியம், செகண்ட் மீடியம் வித் ரெஸ்பெக்ட் டு த ஃபர்ஸ்ட் மீடியம், தட்ஸ் ஈக்குவல் டு N2 by N1 ஈக்குவல் டு V1 by V2. ஓகேவா? ஒரு சின்ன குழு கொடுக்குறாங்க பாருங்களேன். அதாவது நம்ம இந்த ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸை நம்ம இன் டேர்ம்ஸ் ஆஃப் ரிலேட்டிவ் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸை இன் டேர்ம்ஸ் ஆஃப் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸில் நம்ம எழுதணும் அப்படி சொன்னால் இந்த 2 அப்படிங்கிறது நம்பர் அந்த மீடியம் வந்து நியூமரேட்டரில் வரும் N2 டிவைடட் பை 1 அப்படிங்கிறது டினாமினேட்டரில் வரும் N1. அதை கொஞ்சம் தெளிவாக மனசில் வச்சுக்கிங்க. அப்போது அதுக்கு அப்படியே ரெசிப்ரோக்கலாக நம்ம ஸ்பீடில் சொன்னால் அதுக்கு ரெசிப்ரோக்கலாக நம்ம அங்கே சொல்லுவோம். புரிஞ்சுக்க முடியுதா? இந்த குழுவை மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ இதனுடைய யூசஸ் பார்க்கலாம். இந்த ரிலேட்டிவ் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ், இந்த கான்செப்ட் ஆஃப் ரிலேட்டிவ் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் கிவ்ஸ் ரைஸ் டு அதர் யூஸ்ஃபுல் ரிலேஷன் சச்சஸ் என்னது, இந்த இடத்துல இன்வர்ஸ் ரூல் அப்படின்னு ஒன்று கொடுக்குறாங்க நமக்கு. இன்வர்ஸ் ரூல் அப்படிங்கிறது என்னன்னு சொன்னால் N12 இஸ் ஈக்குவல் டு 1 டிவைடட் பை N21. அதாவது ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் த ஃபர்ஸ்ட் மீடியம், ஃபர்ஸ்ட் மீடியம் வித் ரெஸ்பெக்ட் டு த செகண்ட் மீடியம் இஸ் ஈக்குவல் டு 1 ஓவர் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் த செகண்ட் மீடியம் வித் ரெஸ்பெக்ட் டு ஃபர்ஸ்ட் மீடியம். இது ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று இன்வர்ஸ். ஓகேவா? இப்போ இதை நம்ம எழுதணும்னு சொன்னாக்க N21 டிவைடட் பை N1, இதனால இது இதுக்கு இன்வர்ஸ், அதனால தான் இதை இன்வர்ஸ் ரூல் அப்படின்னு சொல்கிறோம். புரிஞ்சுக்க முடியுதா? சரி, அடுத்தது வந்து காயின் ரூல். இங்கே நம்ம 3 மீடியத்தை நம்ம கம்பேர் பண்ண போகிறோம். மீடியம் 1 அதனுடைய ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் N1, மீடியம் 2 ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்து N2, மீடியம் 3 ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்து N3. ஓகேவா? இந்த ஃபார்முலாவை, வெல் ஃபெமிலியர் ஃபார்முலாவை தான் நம்ம ரெண்டு மீடியத்துக்கும் கம்பேர் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதை கொஞ்சம் தெளிவாக மைண்டில் வச்சுக்கோங்க. சரி, எனக்கு என்ன ஃபார்முலா இங்கே வேணும் அப்படி சொன்னால் N32 வேணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் த தேர்ட் மீடியம் வித் ரெஸ்பெக்ட் டு த செகண்ட் மீடியம் வேணும். அப்போது இந்த ஃபார்முலாவை அப்படியே அப்ளை பண்ணுங்கள். அதாவது ரிலேட்டிவ் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸை இன் டேர்ம்ஸ் ஆஃப் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸில் நம்ம எழுதும்பொழுது நம்ம இந்த 3 நியூமரேட்டரில் வரும், 2 டினாமினேட்டரில் வரும். அப்போது ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் த தேர்ட் மீடியம் வித் ரெஸ்பெக்ட் டு த செகண்ட் மீடியம் இஸ் ஈக்குவல் டு ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் த தேர்ட் மீடியம் டிவைடட் பை ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் த செகண்ட் மீடியம். ஓகேவா? சரி, இப்போ இதில் நியூமரேட்டர்லையும் டினாமினேட்டர்லையும் நியூமரேட்டர்லையும் டினாமினேட்டர்லையும் N1 நான் மல்டிப்ளை பண்ணுறேன். ஓகேவா? ஏன்னா இந்த இதை ரெண்டையும் கேன்சல் பண்ணிட்டா இதே ஈக்குவேஷன் தான் கிடைக்கும். அதே ஈக்குவேஷனை நான் இப்படி எழுதியிருக்கிறேன். சரி, இப்போ ஒன்ஸ் அகெயின் இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி, இந்த நோன் ஈக்குவேஷனை யூஸ் பண்ணி ஒன்ஸ் அகெயின் இந்த டேர்மையும் இந்த டேர்மையும் எழுதுங்க பார்க்கலாம். எப்படி எழுதுறது? இது வந்து N3 by N1 அப்படிங்கிறது ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் த தேர்ட் மீடியம் வித் ரெஸ்பெக்ட் டு த ஃபர்ஸ்ட் மீடியம். N1 by N2 அப்படிங்கிறது ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் த ஃபர்ஸ்ட் மீடியம் வித் ரெஸ்பெக்ட் டு த செகண்ட் மீடியம். இதை அப்படியே நான் போட்டு காட்டுறேன், பிக்சரில் காட்டினா உங்களுக்கு புரியும். அதாவது ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் த தேர்ட் மீடியம் வித் ரெஸ்பெக்ட் டு த செகண்ட் மீடியம், N2 ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் த தேர்ட் மீடியம் வித் ரெஸ்பெக்ட் டு த செகண்ட் மீடியம். அப்போது நம்ம என்ன செய்யணும்? ஃபஸ்ட்டு N3 நியூமரேட்டரில் எழுதணும், N3 டிவைடட் பை N2. புரியுதா? தட்ஸ் ஈக்குவல் டு ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் த தேர்ட் மீடியம் வித் ரெஸ்பெக்ட் டு த ஃபர்ஸ்ட் மீடியம், N3 பை N1. இந்த டேர்ம் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் த ஃபர்ஸ்ட் மீடியம் வித் ரெஸ்பெக்ட் டு த செகண்ட் மீடியம், N1 டிவைடட் பை N2. ஓகேவா? இந்த N1 இந்த N1 கேன்சல் பண்ணிட்டா நமக்கு இந்த ஈக்குவேஷன் கிடைக்கும், இது கிடைக்கும். சரியா?
புரிஞ்சுக்க முடியுதா? இந்த கலர், இந்த கலர் பேண்ட், இந்த கரெக்டாக இந்த இடத்துல மீடியத்தை வச்சு டிஃப்ரெண்ட் கலர் கரெக்டாக கொடுத்துருக்குறேன். இதை வச்சு தெளிவாக மனசில் பதிய வச்சுக்கோங்க. ஓகேவா? இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு 2 மார்க் கொஸ்டின் அல்லது 3 மார்க் கொஸ்டின். ஓகே, பிரைம் ஃபிசிக்ஸ் இது உங்களுக்கான சேனல். இதில் வரக்கூடிய வீடியோஸ்லாம் பாருங்கள். அது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்டு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் மை ஃப்ரெண்ட்ஸ்.